வைகுண்டத்திலிருந்து வந்த மலை. பூலோகம் சென்ற வாயு சேஷாச்சல மலையை தன் கால் கட்டை விரலாலேயே சுழுவாக தள்ளிவிடலாம் என நினைத்து காலின் கட்டை விரலை மலையின் அடியில் ஊன்றி நெட்டி தள்ள முயன்ற போது ஆதிசேஷனின் பிடி இறுகியது. ஒரு சின்ன அசைவு கூட மலையில் ஏற்படாமல் போனது. கைகளை வைத்து பெயர்த்தெடுத்து வீசலாம் என முற்பட்ட போது ஆதிசேஷனின் பிடி மேலும் இறுகியதால் அதுவும் முடியாமல் போயிற்று. வெறும் மலையாக இருந்திருந்தால் வாயு பகவான் கட்டை விரலாலேயே நெம்பி தள்ளியிருப்பார். அதொன்றும் அவருக்கு பெரிதல்ல. வாயு பகவானின் அவதாரங்களான ஹனும பீம மத்வ அவதாரங்களில் எத்துணை உதாரணங்களை நாம் எடுத்து வைக்கலாம். அநேக பாகங்களில் நாமும் பீமனின் கல் உட்பட நிறைய படித்திருக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கையில் மூல ரூபமான வாயுவாலா சேஷாச்சல மலையை அசைக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் ஆதிசேஷன் மலையோடு பின்னி பிணைந்ததனால் மலையை அசைப்பது வாயுவிற்கே கடினமாகி போனது. அதனால் வாயு பகவான் விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்து நின்றார். அதை கண்ட தேவர்கள் எல்லாம் என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்தபடி இருந்தனர். வாயு பகவான் தன் சக்தியை எல்லாம் பிரயோகித்து அந்த சேஷாச்சல மலையை தூக்கி வாயினால் ஊதியதும் மகாமேரு மலையிலிருந்து ஆதிசேஷனின் பிடி விலகி சேஷாச்சல மலையோடு சேர்ந்து பறந்தார். அதிவேகமாக அந்த மலை பறந்து செல்லும் போது சிதறுண்டு ஆங்காங்கே கீழே விழ ஆரம்பித்தது. சேஷாச்சல மலை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பறந்த வண்ணம் இருந்தது. ஆதிசேஷனும் நிலை குலைந்து பறந்தபடி இருந்தார். தன் புத்திரனான சேஷாச்சல மலை இப்படி சிதறுண்டு விழுந்த வண்ணம் சென்று கொண்டிருப்பதை பார்த்து மகாமேரு மலைக்கு தாங்கொண்ணா துன்பம் ஏற்பட்டது. அருகில் ஆவேசமாய் நின்றிருந்த வாயுவிடம் மேருமலை தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது. வாயு பகவானே, உமக்கும் ஆதிசேஷனுக்கும் உள்ள பல பரீட்சையில் என் மகன் சிக்குண்டு சிதறுண்டு கொண்டிருக்கிறானே. இப்போது ஆதிசேஷனுக்கு உன் பலம் தெரிந்திருக்கும் தானே? அதனால் என் மகனாகிய சேஷாச்சல மலையை தரையிறங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அப்போது சேஷாச்சல மலை ஸ்வர்ணமுக்கி என்னும் புனிதமான நதி தீரத்திற்கு அருகில் பறந்து கொண்டிருந்தது. வாயு பகவான் மலையை அந்த நதி தீரத்தில் மெல்ல இறக்கி அங்கேயே ஸ்தாபித்தார். ஆதிசேஷனும் நிஜத்தை உணர்ந்து வாயு பகவானை நோக்கி, இது ஏதோ நமக்குள் ஏற்பட்ட பல பரீட்சை போல் எனக்கு தெரியவில்லை என்று முடிக்கும் முன்னரே, ஆமாம், ஸ்ரீமன் நாராயணரின் லீலா வினோதங்களில் இதுவும் ஒன்று. வைகுந்தத்திலிருந்து இம்மலை நேரே இங்கே வராமல் வடக்கே வந்து வடக்கிலிருந்து தெற்கே ஏன் வந்தது தெரியுமா என வாயு கேட்க, தெரியும், வரும் வழியில் இம்மலையின் பகுதிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சிதறி விழுந்ததே அதற்காக என்று ஆதிசேஷன் சொன்னார். ஆம், அதுதான் காரணம். வாயு பகவான் மெல்ல இறக்கி வைத்த பெரிய மலைதான் தற்போது ஏழு மலையாக வேங்கடமலையாக ஸ்ரீ வேங்கடரமணர் எழுந்தருளியுள்ள மலையாக விளங்குகிறது. ஆங்காங்கே சிதறுண்டு விழுந்த இடங்கள் 108. அந்த 108 இடங்களிலும் ஸ்ரீ வெங்கடேச பெருமானே ஒவ்வொரு மகிமையினால் எழுந்தருளி அந்தந்த பகுதி பக்த ஜனங்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அப்படி அமைந்த 108 திருப்பதிகளில் ஒன்றினையும் அங்கே ஸ்ரீ குருராஜ மிருத்திகா பிருந்தாவன ரூபியாய் உள்ளதையும் இந்நூலில் நாம் பின்னர் காண இருக்கிறோம். வேங்கடமலையில் எழுந்தருளியிருக்கும் வேங்கடவனின் அருளால் வேங்கடநாதனாய் அவதரித்து ஸ்ரீ ராகவேந்திரராக மாறி அதே வேங்கடமலையில் மிருத்திகா பிருந்தாவன ரூபமாய் ஸ்ரீ குருராஜர் எழுந்தருளியிருப்பது எத்துணை விந்தை! ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற திருப்பதிகள் தான் 108 என்பர். இங்கே சேஷாச்சல மலை வடக்கிலிருந்து பறந்து வந்தபோது சிதறுண்டு விழுந்த இடங்களில் ஏற்பட்ட திருப்பதிகளும் 108 என்று சொல்லப்பட்டுள்ளதே. 108 திவ்ய தேசங்கள் இரண்டு பிரிவாய் உள்ளனவா என்றால் இல்லை என்றும் சொல்லலாம், ஆம் என்றும் சொல்லலாம். இரண்டும் ஓரோர் வகையில் சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசங்கள் அல்லவா? அந்த வகையில் இந்த 208 உள்ள சில க்ஷேத்திரங்கள் முதல் 108 க்ஷேத்திரங்களிலும் அடங்கி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸ்ரீசைலம், மகோபிலம், திருமலை திருப்பதி, வைகுண்டத்திலிருந்து சேஷாச்சல மலை வந்தது போல ஸ்ரீமன் நாராயணர் வேங்கடகிரிக்கு வருகிறார். ஆனால் தேவியோ கோபித்துக் கொண்டு இன்னொரு இடம் செல்கிறார்.
ஆண்டு முழுவதும் தாமரை மலர் பூத்து குலுங்கும் அந்த அற்புத க்ஷேத்திரமும் தேவியின் அருகே ஸ்ரீ குருராஜரின் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ள பாங்கும் அதி சுந்தரமானவை. இவை குறித்து பின்னர் காண இருக்கிறோம். எல்லாம் சரி, வைகுந்தத்திலிருந்து வந்த மலை என்று இந்த அத்தியாயம் முழுக்க எழுதியிருக்கிறீர்கள். உண்மையில் வைகுந்தத்திலிருந்து எந்த ஒன்றும் எந்த வஸ்தும் மீண்டும் வேறெங்கும் வந்திட இயலாது என்பதுதானே வாஸ்தவத்திலும் வாஸ்தவம். அப்படி இருக்க எப்படி வந்திருக்க இயலும் என உங்களுக்கு தோன்றக்கூடும். வைகுந்தத்தில் முக்தஸ்தானம் அமுக்தஸ்தானம் என இரண்டு வகை உண்டு. அமுக்தஸ்தானத்தில் இருந்துதான் ஏதும் வர இயலும். முக்தஸ்தானத்திற்கு சென்றால் திரும்ப வர இயலாது. பகவான் உரையும் ஸ்வேத த்வீபம் க்ஷீரசாகரம் போன்ற இடங்களிலிருந்தும் அமுக்தஸ்தானத்திலிருந்தும் ஏதும் வரலாம். அதன்படி அமுக்த வைகுந்தத்திலிருந்து வந்தது இந்த திருமலை. ஏழுமலை என்பது ஆதிசேஷனின் ஏழு தலைகள் ஏழு மலையாக உள்ளது ஒரு அதிசயம் என்றால், அந்த மலை தொடர் அகோபிலம் ஸ்ரீசைலம் என நீளும் போது ஆதிசேஷனின் வயிற்று பகுதியாக அகோபிலமும் வால் பகுதியாக ஸ்ரீசைலமும் உள்ளது எத்துணை விந்தையானது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முற்பிறப்பான ஸ்ரீ வியாசராஜர் 12 ஆண்டுகள் இருந்த மலை இந்த திருமலை. அதுபோல் அவர் இன்னொரு மலையில் மலை அடிவாரத்தில் இங்கங்கு நகராமல் சுமார் 1 வருட காலத்திற்கும் மேலாக முகாமிட்டிருந்தார். திருமலையில் ஸ்ரீனிவாசனை தினந்தினம் பூஜித்தார். ஆனால் வேறொரு இடத்தில் தினந்தினம் பூஜைக்காக நிர்மாணித்தார். அப்படி ஓராண்டு காலம் ஸ்ரீ வியாசராஜர் இருந்த ஸ்தலத்தில்தான் எத்துணை எத்துணை மகிமைகள், எத்துணை எத்துணை நிகழ்வுகள். என்ன நிர்மாணித்தார், என்ன மகிமைகள் புரிந்தார், அந்த ஸ்தலம் எங்குள்ளது, அதைத்தான் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் நாம் காண இருக்கிறோம்.